அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்மிடத்தில் சித்தவித்தை உபதேசம் பெற்ற தட்சிணாமூர்த்தி என்கிற சகோதரர் இன்று நம்மை சந்திக்க வந்திருந்தார். சற்றேறக்குறைய 4-5 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்திருக்கிறார். நம்மிடம் அவர் தீட்சை பெற வந்தபோது, மனைவியை பிரிந்து வாழ்கிறேன், இனி சேர்வதற்கு வாய்ப்பில்லை, எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று விண்ணப்பித்தார். அதன்படி நாம் வித்தை காட்டி கொடுத்தோம். திரும்பவும் மனைவியை சேர வேண்டும் என்கிற நிலை வந்தால் நிச்சயமாக மனைவி தீட்சை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டோம். ஒப்புக்கொண்டு வித்தை பெற்று இன்று நல்ல நிலையிலே சித்தவித்தை பயிற்சி செய்தும் வருகிறார். ஞானபிதாவின் பேரொரு பெருங்கருணையினால் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. சகோதரனுடைய மனைவியினுடைய உறவினர் சிலர் அவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் சேலத்திலே வசிக்கிறதாக தகவல். அவர்கள் குடும்பமே சித்த வித்யார்த்திகள். சகோதரர் தட்சிணாமூர்த்தியின் மனைவியை அவர்கள் சந்தித்து சித்த வித்தையின் மகத்துவங்களை பற்றி எடுத்துச் சொல்லி, தாங்கள் குடும்பத்தோடு சித்த வித்தை பயின்று வருவதாகவும், உன் கணவர் நல்ல நிலையில் இருக்கிறார், அவரை புறக்கணிக்காதே, சித்த வித்தை தீட்சை பெற்று அவரோடு இணைந்து வாழ் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்ட சகோதரி பல மாதங்களாக அசைவ உணவுகளை தவிர்த்தும், சித்தவேதம் சித்த வித்யார்த்தி நடவடிக்கை கிரமங்களை வாசித்தும் நல்ல பக்குவம் பெற்ற நிலையிலே கணவரிடம் சித்த வித்தை உபதேசம் பெற்று உங்களுடன் இணைந்து வாழ விரும்புகிறேன் என்று தகவல் சொல்லியிருக்கிறார். ஞானபிதாவின் பெரும் கருணையினால் சகோதரர் தற்போது மகிழ்ச்சியான சூழலுக்கு வந்திருக்கிறார். நாகப்பட்டினத்திலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் தட்சிணாமூர்த்தி ராமநாதபுரத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய துணைவியாரை சந்திப்பதற்கு நம்மிடம் அனுமதி கேட்டு வந்திருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால் நான் சென்று என் மனைவியை சந்திக்கிறேன், அவருக்கு தீட்சை உபதேசம் கொடுத்து அவரை என்னுடன் மன வாழ்க்கையில் மறுபடியும் இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று கேட்டு வந்திருந்தார். இதில் தடை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஆனந்தம், நல்ல ஆனந்தம். இந்த மனநிலையில் தான் நாம் அவரை சந்தித்தோம். ஞானபிதாவின் கருணையை நம்புங்கள். ஞானபிதாவின் கருணையினால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதிலே நமக்கு பேரானந்தம் என்பதை தெரிவித்தோம். அத்துடன் தம்பியிடம் அவருடைய வாயாகவே, அவருடைய வாய்ச்சொல்லாகவே அவருடைய அனுபவத்தை சொல்லும்படியாகவும் கேட்டோம். அந்த தம்பியின் வாய்மொழியாகவே அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தம்பி என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்கள். நான் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து தட்சிணாமூர்த்தி. நான் ஒரு தீக்கடை தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆன்மீகத்துல சிறு வயசுல இருந்து நல்ல நாட்டம், சில சிவன் கோயிலுக்கு சிவ வழிபாடுகள் அதிகமா தேடுதல இருந்துட்டு போது இப்படி ஐயாவுடைய பதிவுகளை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வாசியோகம் கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து, நான் இது என்ன ஏதுன்னு ஆழமா தெரிஞ்சு உள்ள போய் வடகரை வரைக்கும், கேரளாவில் வடகரில் தலைமை இதுக்கு போய் விவரங்கள் கேட்டேன். அப்போ அங்கே சித்தவீரங்கிற நூலையும் சித்த வித்யார்த்தி நடவடிக்கை கர்மங்கிற அந்த நூலையும் கற்று அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும், உங்கள்கிட்ட வந்து அசைவ உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும், வேற பீடி சீரட்டு கல் சாறை இது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிற விளக்கங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் ஐயா வந்து பார்த்தேன். அவங்க எல்லாம் என்னை எல்லாம் பரிசோதித்து பார்த்துட்டு ஒரு டைம் சொன்னாங்க. வந்து அவங்ககிட்ட நான் தீட்சை வாங்கிட்டு போய் நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த அதிகமாக இந்த ஆன்மீகத்திலே நான் சுற்றிட்டே திரும்பினதுனால என்னுடைய மனைவிக்கு வந்து இதில் கொஞ்சம் நாட்டம் கம்மி. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் ஒரே கோயில் போகலாம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டே இருக்கா சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்க போய் அவங்க அம்மாவை கிட்ட இருந்துக்கிட்டாங்க. அதனால நான் வந்து அவங்கள எத்தனையோ முறையிலுக்கு இந்த இதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுற போது வரலை. அதனால நான் மட்டும் அவங்க தனிமையில் இருப்பதுனால தனியாக வந்து நானே தீட்சை வாங்கிட்டு போயிட்டேன். தீட்சை வாங்கி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன இப்போ நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அவங்க ஊர்ல அவங்க உறவுக்காரங்க ஒரு பெண்ணும் அவங்க சொந்தக்கார வருங்களும் சேலத்துல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற போது அவங்க அங்க தீட்சை வாங்கி இந்த மார்க்கத்திலேயே
சிவானந்தா அப்பாருடைய இந்த சித்த வித்தியார்த்தியில இருக்கிறவங்க வந்திருக்காங்க. வந்து அவங்க சில கருத்துக்களை சொன்னதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரன் இதே இதில் தான் இருக்கிறாரு அப்படி நீங்க மட்டும் நான் தான் எனக்கு புரிஞ்சுக்கிறாம இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னவங்க அவங்க சில சொன்ன கருத்துக்களுக்கு அப்புறம் மனம் விரும்பி அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நான் வந்து இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், அதை பத்தி புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேன், நான் உடனே தீட்சை வாங்கிக்கிறேன், என் வீட்டுக்காரர் எத்தனை முறை சொல்லி எனக்கு புரியல, இப்போ நான் வந்து தீட்சை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன் வந்து தீட்சை வாங்கிக்கிறதுக்கு முடிவெடுத்து வந்துட்டாங்க. ஆனா இது வர்றதுக்கு முன்னாலே இப்போ 6-7 மாசமாகவே அவங்க கவிச்சு இந்த இதுல எல்லாம் சுத்தமா ஒதுக்கிட்டு இதுல உள்மனமாகவே அவங்க வந்து தீவிரமா இருக்கிறாங்க, அது எனக்கு இப்பதான் தெரியும். அதனால அவங்க மறுபடியும் இதுல வந்து அவங்களை தீட்சை வாங்கி இதுல சேர்ந்து செய்வோம் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல மற்ற சித்த வித்தியை கத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அதை நினைக்கிறவங்களும் கணவன் மனைவிகளா சேர்ந்து செய்தாதான் இதற்கு ரொம்ப பலன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறேன். நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, ஞானபிதாவின் கருணை நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.